இந்த மாதம் ஆரம்பத்தில இருந்தே பெட்ரோல் டீசல் விலை பல முறை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. கொரோனாவுடைய தீவிரத்தினால இப்போ கொரோனாவுடைய இரண்டாவது அலை இந்தியா முழுவதும் ரொம்பவும் தீவிரமாக பரவிட்டிருக்கிறதுனால இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லையும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து வேலை இல்லாமல் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவதிப்பட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கூலி தொழிலாளிகள், ஏழை எளிய மக்கள் பலரும் வந்து வேலை இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் இப்போ பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டு வர்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில தினங்கள் முன்னால மும்பையில ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை வந்து 100 ரூபாய் தாண்டி வந்து இப்ப விற்பனை செய்யப்பட்டு வருது. இதை தொடர்ந்து பெட்ரோல் லிட்டர் 23 காசுகளும் டீசல் விலை 30 காசுகளும் உயர்த்தப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து சென்னையில பெட்ரோல் 1 லிட்டருக்கு 95 ரூபாய் 28 பைசாவிற்கும் டீசல் விலை 1 லிட்டருக்கு 29 ரூபாய் 39 பைசாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டு வருது. பெரிய பெரிய நகரங்கள்லையும் அதிகபட்சமா பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 103 ரூபாய் 78 பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த மாதத்தில் மட்டும் 14வது முறையாக பெட்ரோல் டீசல் விலைகள் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சபட்ச விலையையும் எட்டியிருக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற பல நகரங்கள்லையும் ஏற்கனவே பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.